ஹாய் ஹலோ வணக்கம் மேடம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இன்றைக்கான வீடியோ ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்பீங்க யான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்துவாங்குது. சரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டு தள்ளிடலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊக்கங்க வந்து பார்த்திங்கன்னா பவர் குறைக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வரப்போகிற ஷார்ட்கனுக்கு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எமௌண்ட் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒன் செகண்ட், நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இஸ் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா போன அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் பார்த்திங்கன்னா உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் மேப்பில் கொண்டு வரல, கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா அதுவும் ரேங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. என்னதுலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா M1917 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்று, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்துலலாம் இருக்கிற ஒரு ரிவால்வர் கன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கையில் வச்சு சுடுற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேட் ஆஃப் ஃபேர் கூட குறைய, டேமேஜ் கூட குறைய இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா நல்ல கண்ணா. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த M1887 அதாவது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வரப்போகிற ஷாட்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு ஹைப்பை வந்து பார்த்திங்கன்னா கிளப்பி விட்டு, அது வந்து எந்த இவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் இவெண்ட்டில் தான் அதாவது இன்றைக்கி வந்து வெக்டர் இவெண்ட்டில் தான் வர முடியாதா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வரல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா 100% நம்மளுக்கு வந்து ரோல் த டைஸுங்கிற ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஷாட்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. ஆனால் டேட் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா லீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா இதை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கா. மித்த சர்வர்லாம் இது வந்து போன இடத்துல பார்த்திங்கன்னா புல் முளைச்சிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு வாங்கிங்களா, நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வரல. அதோட ஃபெய்த்தோட அந்த கொலாபரேஷனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏன் ஃபுல்லாக கொண்டு வரல. நம்மளுக்கு அந்த ஸ்கேட் போர்டு, அது இல்லாமல் ஸ்கேட் போர்டு ரெண்டுமே ஒன்று தானே, ஸ்கேட் போர்டு அந்த பேராசூட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. யானே தெரில. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வெக்டர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்யூண்ட் வரும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா OB28 முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு 7 நாள் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாட்கன்னை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ கெர்னேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கெர்னேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டையும் வந்துங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவங்க சொன்னதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெர்னேட் தான். ஓகேங்களா, புது விதமான கெர்னேடு. யார்னே பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிற ஒரு கேமில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கேமில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு, அதை காப்பி அடிச்சு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடச்ச இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் அது என்னது கலர் கலராக ஸ்மோக் வரும் பார்த்திங்களா, ஸ்மோக் கெர்னேடு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டீட்டெயில்ஸ் கொடுத்து கெர்னேட் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்மோக் கெர்னேட் ரெட் டெவில் ரெட் ஸ்மோக் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா நான் வந்து தடுமாட்டேன். இது வந்து கெர்னேடாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்த ஒரு கெர்னேடை தூக்கி போடும் போது ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஸ்மோக் வந்து அந்த ஸ்மோக் கெர்னேட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா OB28 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ மோட்ஸான அப்டேட்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மோட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, இந்த கேரக்டர் வருது, இந்த பெட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பேரையும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்ஏ டே கன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது அந்த கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க, மூணாவது பெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, நாலாவது வந்து ஒரு மோடு தான் பெட் ஸ்ப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோடு. அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாடர் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரெண்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட் வரப்போகுது. கிட்டத்தட்ட 3 மோடு வரப்போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ட்ரைனிங் மோடு பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஏதோ அப்டேட்டிங் அந்த ட்ரைனிங் லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, அதையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக பேச வேண்டியது இருக்குது, இதே காலையிலனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழை வந்து ஓவராக பேஞ்சதுனால தான் பார்த்திங்கன்னா இப்படி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட் பார்ட்டி தான். எமௌண்ட் பார்ட்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமாக பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய எமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொடி ஊன்ற எமௌண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த த்ரோன் எமௌண்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்மளுக்கு வந்து ஸ்கைலர் எமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று வந்து தரல, அதை வச்சு கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா அடுத்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய எமௌண்ட்ஸ் வரும். இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு வந்த மாதிரி எமௌண்ட் பார்ட்டி அடுத்த அப்டேட்லேயும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளாம் இல்லை கலெக்ஷன் பார்ட்டி அப்படின்னு இவங்க கொடுத்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த கோபுரா குளுவல் வந்ததெல்லாம் இந்த ஒரு ஈவெண்ட்டில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தந்துடலாம். ஓகேங்களா,
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊகாங்கோட பவர் வந்து மைனஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. என்ன ஊகாங்கோட பவர் மைனஸ் பண்ணாங்க அப்போ எலைட் பஸ்ட்டில் நான் கஷ்டப்பட்டு 100 டேமண்ட் டாப் பண்ணி வாங்கினடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பீங்க. என்ன பண்ணுறது, ஒரு நம்ம பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவைவல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஓகேங்களா. 25% பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஊகாங் வந்திருக்கு. ரிவைவல் ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தூக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக அந்த டைம் லிமிட்டை பார்த்திங்கன்னா குறைச்சிருந்தோம். அது அது என்னது, அது கூல்டவுன் ஆகிற ஸ்பீடை வந்து கூட்டியிருந்தோம். இல்லைன்னா அதனது ஃபஸ்ட்டு சோனில் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும், ரெண்டாம் சோனில் இல்லாத மாதிரி அப்படி கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊக்காங்க பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த புல்லாக மாதிரி இருக்க செகண்டை மட்டும் குறைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புடின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு எனிமியை அடிச்சுட்டு டப்புன்னு புல்லாக மாறிட்டு இன்னொரு எனிமியை பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, தேடிக்கிட்டு இருப்பீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் புல்லாக இருக்க முடியும். அந்த ஒரு 15 செகண்டை பார்த்திங்கன்னா 10 செகண்ட் இல்லை 12 செகண்டாக பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க. குரோனோக்கு வந்த நிலமை தான் பார்த்திங்கன்னா ஊகாங்க்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. ஸோ கைஸ் அப்புறமே பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தோம்னா கொஞ்சம் எனர்ஜியாக வந்து நல்லாவே பேசிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது, அதனால் பார்த்திங்கன்னா நைட் நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் தான் வீடியோ வரும், ஆனால் நைட் நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு போல் 12 மணிக்கு விளையாட்டு கத்துனோம்னா கண்டிப்பாக எல்லோரும் எழுந்திரிச்சு கேவலமாக என்னை கிழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கத்தி கத்தி பேசலை, மெதுவாக தான் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பேருங்க. மறக்காமல் ஸ்டே டியூண்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு போட்டு நம்ம ஃபேமிலியிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் சந்திக்கலாம், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.